கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுபற்றி கூடுதல் தரவுகளோடு இணைகிறாயம் செய்தியாளர் இளையராஜா. வணக்கம் இளையராஜா. கள்ளக்குறிச்சியில் கள்ள நோட்டுகள் புழக்கம் குறித்த கூடுதல் தரவுகள் என்ன, விரிவாக பதிவிடலாம்? கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில தினங்களாக மர்ம நபர்கள் 500 ரூபாய் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்டு வருகின்றனர் என சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இந்த கள்ள நோட்டில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்பதற்கு பதிலாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் அச்சிடப்பட்டு இருக்கிறது. மேலும் ரிசர்வ் என்கின்ற இடத்தில் 4வது இடத்தில் உள்ள ஈக்கு பதிலாக யூ என உள்ளது. எனவே புழக்கத்தில் உள்ள 500 ரூபாய் கள்ள நோட்டுகளை கண்டறியும் அம்சங்களுடன் உள்ளது. எனவே பொதுமக்கள் 500 ரூபாய் நோட்டுகளை கடைகளிலோ அல்லது வேறு எங்கேயோ வாங்கும் போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என சரியாக அச்சிடப்பட்டுள்ளதா என பார்த்து வாங்க வேண்டும் எனவும், மேலும் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விடுவோர் பற்றி தகவல் தெரிந்தால் சங்கராபுரம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்குமாறு சங்கராபுரம் காவல்துறையினர் பொதுமக்களிடம் அறிவுறுத்தி வருகின்றனர். எனவே சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதியில் 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் அதிகம் புழக்கத்தில் உள்ளதால் உடனடியாக கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விடும் குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து சிறையில் அடைக்க வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கிராம மக்கள் மற்றும் வியாபாரி சங்கங்கள் அனைத்து வியாபாரி சங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். சூர்யா. கள்ளக்குறிச்சியில் கள்ள நோட்டுகள் புழக்கம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி இளையராஜா.